ராஜன் சார் அவர்கள், அவர் முதற்கொண்டு அரவிந்தராஜ் முதற்கொண்டு இன்னும் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி கலந்துக்கு வந்திருக்க முன்னால் இருக்கிற மரியாதைக்குரிய பிரமுகர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பியூட்டியில் ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக கால் சீட்டு, ஹீரோ கால் சீட்டு கிடைக்கல, ஹீரோயின் கால் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது தான் சினிமாவில் பெரும்பாலும் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர் கால் சீட் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் டிலே ஆச்சு அப்படிங்கிறது. இன்றைக்கி நான் காலையில் என்ன 3 மணிக்குன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை 3:30 மணிக்கு வாங்க, 3:30 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாற்றி வர சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, காலையிலேருந்தே அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இவ்வளவு டிமாண்டாக பத்திரிகையாளர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இது ரொம்ப ஆரோக்கியமாக தெரியுது. ஒரு லேடி, ஒரு ஹீரோ, அது பார்த்தா ஃபேமிலி ஓரியன்ட் அது. அப்புறம் இங்கேருந்து ஹவாய் போனோம். ஹவாயில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த போஸ்ட். அப்புறம் அந்த ஹவாய்க்கு போனதுப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹவாய் தீவில் வந்து என்னென்னா இந்த எரிமலைகள்லாம் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த எரிமலை வந்து அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்காக எல்லோரும் புறப்பட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மத்தியானத்துக்கு மேலே அது கிட் போட்டிருந்தாங்க. நான் காலையில் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் அவங்க போட்டு, மத்தியானம் மட்டும் நீங்களாம் போங்க, நான் இங்கே தேட்டருக்கு சினிமா பார்க்க போகிறேன்னு. எந்த வீட்டில் கெஸ்ட்டாக தங்கியிருந்தோமோ அந்தாரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்ன எங்கே எங்கே இந்தியாவிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையெல்லாம் இங்கே போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு போட்டு, நீங்கள் என்ன சினிமா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னாரு. கோஸ்ட் எல்லா ஊர்லயும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து இத்தனை இடங்கள்ல இத்தனை கண்ட்ரீஸ்ல வந்து அது ஓடுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அந்த படம் என்னன்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் போறேன். இந்த ஊர் தேட்டரும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அது என்னன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான், பிரஸ்டி உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி. அந்த படம் பார்த்தப்ப எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஏன்டா எல்லா ஊர்லேயும் ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த அளவுக்கு வந்து அது ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருந்தது எனக்கு. அந்த படம் பார்த்ததுனால நான் ஒரு படம் பண்ண முடிஞ்சது. என்னென்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார்னு ஒரு படம் பண்ணேன். இதனுடைய இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணேன். ஆனால் யார் நான் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, யாருனாலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. என்ன காரணம்னா, கதைக்கும் சீனுக்கும் என் கேரக்டருக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லை. அதில் வர்ற ஒரே ஒரு டைலாக் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. என்னென்னா அதில் ஓப்பனிங்கே வந்து ஒரு ஹீரோயின் வந்து பிராஸ்டியூஷனுக்கு போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, வந்து நியூயார்க் சிட்டியில் வந்து இறங்கிட்டு, நியூயார்க்கில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இறங்கிட்டு அவளுக்கு என்ன பண்ணது தெரியல, ஃப்ரெண்டை நம்பி வருவா. ஃப்ரெண்ட் என்ன, நான் ஆல்ரெடி பிராஸ்டியூட்டு தான், நான் என்ன பண்ண முடியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, சரி நானும் அதுக்கு வர்றேன் அப்படின்பா. அப்பா வந்து வெறும் யோசிக்கிட்டு, என்ன யோசிக்கிறது உனக்கு பல உனக்கு பாரமான இருக்கிறதோட நானே அதுக்கு பண்ணுறேன்னே, வேறு என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் நானே அப்படின்னா, இப்படி வந்து ரோட்டில் கொஞ்சம் செக்ஸே ட்ரெஸ் பண்ணி நின்னீங்கன்னா நைட்டில் காரில் வர்றவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி. என்ன சொல்லணும்னா, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒன்று சொல்லு அப்படி இப்படி நல்லா சொன்னோன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டா ட்ரெஸ் எல்லாம் மாட்டேன். அப்போ கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு சொன்னான், நீ என்னை விட ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் தூரமாக போய் நின்றுக்கோ அப்படின்னு அவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவேன். இப்போ ஹீரோ அந்த ரோட்டில் வர்றவன், அவன் வந்து எங்கேயோ அவன் வீட்டில் காரில் வர்றான், அவன் அந்த ஊருக்கு புதுசு, ஆனால் பெரிய பிஸ்னஸ் மேன், நல்லா ரிச் ஆனவன். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகி ஏதோ பார்ட்டியில் இருந்தவன், இல்லை கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போகலாம், அவன் தங்கியிருக்கிற தாடி மாதிரி ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட கார் வாங்கிட்டு வர்றான். அவன் சொல்கிறான், இங்கே வந்து டிராஃபிக் எல்லாம் உனக்கு தெரியாதுடா, நீ போய் எப்படி போவானே, யார் விசாரிச்சு போய்க்கிற இவ்வளோ கூடவா எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வர்றான். வந்தவனுக்கு வந்து இப்போ ரோடு எங்கே போகிறது என்னன்னு தெரியல, கன்ஃபியூஷன். இப்போ ரோட்டில் நின்றுருக்கா வந்து வண்டி நிறுத்துறான், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா அப்படின்னு ஆரம்பித்தா. இவனுக்கு ஒன்றும் புரியல, வாட்ஸ் அப்படின்னா ஒரு 1 ஹவர் 100 ரூபீஸ் அதுதான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு, இல்லை ஃப்ரெண்டு அப்படின்ட்டு 1 ஹவர் அப்படின்னு. அப்புறம் இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான், இல்லை இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி இந்த ஹோட்டல் அட்ரஸ்ஸு எனக்கு வேணும், உனக்கு அட்ரஸ் சொல்லி நான் என்ன சொல்ல போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு. அவளுக்கு அந்த ஹோட்டல் எங்க இருக்குது அப்படிங்கறத ஒரு கிராஸ் பண்ணி வரும்போது இப்படி எல்லாம் ஒரு ஹோட்டலான்னு பார்த்துட்டு வந்திருக்கா. அப்புறம் இவன் கேட்டோன்னு அப்புறம் இவன் சொல்லுவான், அந்த 100 ரூபா வேணா கொடுத்துட்றோமா, எனக்கு அட்ரஸ் சொல்லு, ஏன்னா அட்ரஸ் தெரியாம நான் பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன், இதாக ஆயிருமே அப்படின்னு சொன்னேன். 100 ரூபா கொடுக்குறியான்னு அவளுக்கு அந்த $100ங்கிறது ஒரு பெரிய மேட்ரு. 1 ஹவருங்கிறது வந்து சும்மாவே ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு நான் கார்ல ஏறி கொண்டு காமிச்சிட்டே வர்றேன் அப்படின்பா.
அப்ப கார்ல ஏறணும்னு அவன் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். என்னன்னா ஓகே ஒன் அவருக்கு $100 சொல்லுவா, இன்னைக்கு காலையில டிஃபன், நாளைக்கு நாளைக்கு ஒன்று நாலு அஞ்சு நாளைக்கு அவ கணக்கு போட்டு வருவா, இதுக்கு இவ்வளவு டாலர் இவ்வளவு டாலர்னா அப்ப கூட இவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரும்போது நான் டாக்ஸியில் வரணும். அப்புறம் அவளே மைண்ட்ல சீச்சி ஒரே நாள் 100 ரூபாய் அடிச்சு உடனே டாக்ஸியா, இல்ல இல்ல அதோட டிராம் பிடிச்சா ரொம்ப காசு செலவாகும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவளே பேசிக்கிட்டு இதெல்லாம் கணக்கு போட்டே வருவா. இவன் பார்த்துக்கிட்டே வருவான், அவளை பார்க்கும்போது அவளுடைய வறுமை அவளுடைய சூழல் அதெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஹோட்டல்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அவன் சொல்லுவான், ஒரு நைட்டுக்கு என்ன எவ்வளவு அப்படிமா, வாட் அதுமாதிரி ஒரு நைட்டுக்கு என்ன எவ்வளவுமா அப்படின்னு. அப்புறம் உடனே அவன் ஒரு நைட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவ கணக்கு போட்டு பார்ப்பா, ஒரு மணி நேரத்துக்கு 100 நைட்டு அப்படின்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் பண்ணுவோம் அப்படி இப்படின்ற ஒரு கணக்கு போட்டு அவள் ஏதோ ஒரு 1000 அப்படின்னு சொல்லுவா. அவன் அப்படியே பார்ப்பா, ரொம்ப அதிகமாக இருக்க வேணும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்பா. அப்புறம் அப்படியே சிரிச்சோன்னே, நீ எவ்வளோ கொடுக்குறியோ சொல்லு, ஏன்னா ஒரு நைட்டுக்கெல்லாம் யாரும் கூப்பிடுவாங்கன்னு அவன் சொல்லவே இல்லை அப்படின்பா. அவன் சிரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். போனதுக்கப்புறம் வந்து அங்கே தான் மெயின் அந்த இன்ஸ்பயர் ஆனதுன்னு சொல்கிறேங்க. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, போனோம்னே லாரில் அடிப்படம் இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இது இந்த மாதிரிலாம் டிவியில எல்லாம் உள்ள ரூம்ல உட்காந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு. அப்புறம் உடனே அதை பாப்பா, அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமா, இதெல்லாம் பில்லுல கழிச்சுக்குவியான்னு கேட்பா. அவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அது சாப்பிடணும்னா அதுல கழிச்சுக்க, அதெல்லாம் ஒன்றும் கழிக்க மாட்டேன், என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ஒன்றும் அவள் சொல்லுவா, செக்ஸ்ல எல்லாம் ஓகே, லிப் கிஸ் மட்டும் நம்ம கூடாது அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன செக்ஸில் எல்லாம் ஓகேங்கிறா, லிப் கிஸ் மட்டும் வேண்டான்னு சொல்கிறாள், என்ன இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகேம்பா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு நான் போகணும்ண்ணா, இல்லை நான் ஒரு நாள் 3-4 நாள் இருக்கணும்ண்ணா இங்கே, பரவாயில்ல நீ இரு அப்படின்னு. என்ன பண்ணுறதுண்ணே, சாப்பிட்டு பேசாமல் படுத்துவங்க தான் உங்களுக்கு லாரில் அடிப்படம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து பெல் அடிச்சிங்கன்னு சொன்னோம்னா இந்த படம் வேணும்னு சொல்லி கேட்டால் உடனே போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் தான் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்பா. பில்லில் அவள் குறைஞ்சிருப்பா, அதுலேயே அவள் ஃபீலிங்காக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறைஞ்ச மாட்டோமா, நீ என்ன சொன்னியோ அது நை இப்போ ஒரு அந்த 3 நாள் இருக்கிறதுக்கு நான் டபுளாகவே நான் கொடுத்துட்றேன் அப்படின்பா. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவள் பார்க்க வருவான், இவனை பார்க்க வந்தவன் யார் அதுன்னா இவன் எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துருப்பான். பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி கால் கேளு, அதனால் ரூமில் வச்சுருக்கேன்மா. இவன் இல்லாத நேரத்தில் அவன் வருவான், வந்து அவகிட்ட எவ்வளோ கொடுக்குறேன் நான் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு பேசுவா. அவர் என்னை நம்பி என்னை வந்து இங்கே இருக்க சொல்லியிருக்காரு, நீ வந்து என்ன வந்து கூப்பிட்டேன்னு என்ன அர்த்தம்னு முடியாதுன்னு சண்டை போடுவான். இவன் பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரே அடித்தடி, அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துடுவான், அடித்து திட்டுவான், திட்டி போட்டு அவனை திருத்திட்டு அப்புறம் இவர்கிட்ட கேட்பான், உனக்கு பணம் தானே தட்டுப்பாடு, பரவாயில்லன்னு சொல்ல வேண்டியதானே, இல்லை இல்லை நீ என்னை இருன்னு சொல்லிக்கிற, 4 நாளைக்கு நான் இருக்க போகிறேன் உங்கள் கஸ்டடியில், இதுக்கு நடுவில் இப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது தப்பாக நான் நினைக்கிறேன் அப்படின்பா. அவனுக்கு ரொம்ப வேலி ஆகிப்போ இந்த பொண்ணு மேலே. அதுக்கப்புறம் லாஸ்ட் டே புறப்பட்டு போகிறதுக்கு முன்னால் அப்போ வந்து இவன் வந்து சரி நாளை காலையில் நான் புறப்பட போகிறேன்னு அவளுக்கு பணமெல்லாம் கொடுத்து அதுக்கு நடுவில் துணியெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல துணியெல்லாம் பண்ணிப்பான். இப்போ அவங்ககிட்ட லிக்கிஸ் ஓகேன்னுபா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, நீ இன்னும் 3 நாளாக முடியாதுன்னு சொன்னி இப்போ வந்து லிக்கிஸ் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன, இல்லை இல்லை எனக்கு எப்பவுமே ஒரு கனவு அடிக்கடி வரும், என்னென்ன என்னை தேடி யாரோ ஒரு ராஜகுமாரன் வருவான், அவன் வந்து கீழே நின்றுட்டு நான் மேலே ஒப்படி எழுப்பேன், அவன் கீழே இருந்துட்டு என் பேர் சொல்லி கூப்பிடுவான், நான் போய் எட்டி பார்த்தா ஒன்று அவன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஃப்ளை கிஸ் கொடுப்பான், அவன் கூட நான் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜகுமாரனை பற்றி எனக்கு கனவு வரும். அதனால் லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவங்க கூட தான் லிப் கிஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் முடியாதுன்னு சொன்னேன் அப்படிமா. அப்புறம் இப்போ ஏன் கொடுத்தானே, இல்லை இந்த 4 நாளே நீ வந்து என்னை அவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டு இருந்த, என்னை ஒரு கால்கையில் மாதிரியே நினைக்காம இப்போன்னு போது அந்த கனவு நடக்குதோ இல்லையா உன்னு அந்த ராஜகுமார்னு நினைக்கிறேன், அதனால நான் லிப்கிஸ் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் சொல்லுவேன், என்ன அப்படின்னா, சரி நான் போகிறேன், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ எங்கே இருக்க அட்ரஸ் சொல்லுன்னா, இல்லை நெக்ஸ்ட் டைம் நீ என்னை மீட் பண்ண வேண்டாம், ஏன் இல்லை என்னை மீன் பண்ண வேண்டாண்ணா, என்ன நீங்கள் என்ன பண்ண போகிற அடுத்து என்ன ரசிச்சு இதுதான் பண்ணுவோம் வேற என்னென்ன, அப்படியே என்னை பார்க்க வேண்டான்னு சொல்கிறேன், இல்லை உங்களோட இருந்து அந்த ராஜகுமார் கூட இருந்த நாட்களாகவே எனக்கு இருக்கட்டும், அதனால் உங்கள்கிட்ட மறுபடியும் ப்ராஸ்டியூட்டாக நான் வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவன் சரிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவன் புறப்பட்டு போயிடுவான். இவன் மறுபடியும் வந்து ரூம் காலி பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு ரூமில் போய் நின்றுருக்கும்போது இவன் பேர் சொல்லி யாரும் ஒக்கப்படுறாங்கன்னு பால்கனியில் வந்து எட்டி பார்த்தா
அவன் ஏர்போர்ட்டு போன திரும்பி வந்து இவன் கனவுல சொன்ன மாதிரியே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பான். அதில் ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் என்னைக்காவது ஒரு ராஜகுமார் வருவான், வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எனக்கு நான் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த பியூட்டி என்பது வெளியழகல்ல, உள்ளழக வேணும். இது அற்புதமாக ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் டைரக்டர்கிட்ட கதை கேட்டேன், கமர்ஷியல் லவ் இருந்தது, சோகம் இருந்தது, கிரைம் இருந்தது, நல்லா அற்புதமாக சொன்னாங்க. பார்த்த ட்ரெய்லர் பார்த்தா திருப்தியாக இருந்தது. மியூசிக் மூணு சாங் நல்ல மியூசிக், இசையமைப்பாளர் மூணு சாங் நல்லா இருந்தது, மற்றதும் நல்லா இருந்தது. சாரி, குறிப்பாக எங்கே எனக்கு பிடிச்சது. அதனால் எல்லோருமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹீரோ ஹீரோயினை காணும், இன்னும் பாவம் பிஜியோ தெரில. ஆனால் இவங்க கேட்டாங்களா இல்லையா, இல்லை சில நேரங்க அவங்க ஒரு வேளை படப்பிடிப்பில் இருக்கலாம். ஹீரோயினுக்கு படப்பிடிப்பு நிறைய இருக்கும். தண்ணி தண்ணி காட்டினாக்கா தண்ணி கொடுத்துட்டு அதை நிறுத்திங்கன்ற மாதிரி ஹீரோயினுக்கு படப்பிடிப்புகள் இருக்கலாம், இனி வரலாம். ஆனால் அவங்கள கேட்டு நம்ம வச்சிருக்கணும். ஹீரோக்கும் கேட்டு வச்சா ரெண்டு பேருமே ஒரு பெரிய நிறைய பிஸியான மாதிரி தெரியல. இவர் தான் தெரியாம தான் புக் பண்ணிருக்காங்க. அவங்க வந்திருந்தா அவங்களுக்கு நல்லது. நம்ம போட்டோகிராஃபர்ஸ் டிவி சகோதரர்கள் அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அவங்க இந்த ஒரு படத்தின் மூலமாக என்னோடய சகோதரர்கள் ஒரு 45-50 யூடியூபு சேனல்ஸ் கேமரா எல்லா சகோதரர்களும் வந்திருக்காங்க. அவங்க தன்னை பின்னலைப்படுத்தி மெழுகு மாதிரி அவங்க மற்றவங்களை ஒளிவேலை செய்வது, வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்துவதால் அவர் செய்கிற பெரிய தொண்டு. நீங்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்க பேர் நீங்கள் பல பத்திரிகையில் வந்திருக்கும், ஒரு மாதம் அவங்க பேரே இருக்கும். படத்துக்கும் கொஞ்சம் ப்ரொமோஷன், இதில் ப்ரோமோ ப்ரொடியூசருக்கும் ஒன்றும் இல்லை, டைரக்டருக்கும் ஒரு பெரிய பேர் வர போகிறது இல்லை. ஹீரோ ஹீரோயினே தான் தேட போகிறாங்க. ஆனால் அதுக்கே வரலன்னா அப்புறம் என்ன ஒரு ஃபங்க்ஷன்? இந்த படம் இந்த டைரக்டருடைய திறமையால், வேற யார் திறமையால் இது வெற்றி பெற போவதில்லை. டைரக்டருடைய திறமையால் வெற்றி பெற்றால் யாருக்கு மார்க்கெட் உயரும் தெரியுமா, யாருக்கு படம் அதிகம் வரும் தெரியுமா? ஒன்று ஹீரோவை தேடுவோம், இன்னொன்று ஹீரோயின்கிட்ட போவான். ப்ரொடியூசரை கண்டுக்க மாட்டான், டைரக்டர் நான் 3rd பட்சம். அதனால் இந்த சினிமா உலகம் அப்படி இருக்கு. அதனால் ஹீரோ ஹீரோயின்கள் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸோட டைரக்டரோட ஒத்துழைக்கணும், ஒத்துழைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க என்பதை சொல்லி எனக்கு மிக மகிழ்ச்சியான ரொம்ப திருப்தியான ஒரு ட்ரெய்லர் பார்த்துருக்கோம். இந்த படம் வெற்றி பெறணும், நான் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன்.